வணக்கம். இன்னைக்கு தேதி 30/4/2021. இசையை பற்றி ஒரு 3-4 நிமிஷம் வரலாம். இசைக்கு வந்து இங்கிலீஷில் டெஃபினேஷன் விளக்கம், பிளசன்ட் சவுண்ட் இஸ் மியூசிக் அப்படின்றோம். அப்படின்னா தமிழில் சொன்னால் இனிமையான ஓசை, எல்லாம் சப்தம் வராது, இனிமையான ஓசை இசைன்றோம். ஆக இனிமை இருக்கணும், சப்தம் வேற இசை வேற. மியூசிக்கு விளக்கமே பிளசன்ட் சவுண்ட் இஸ் மியூசிக்ன்ற ரொம்ப அருமையான விளக்கம் தந்திருக்கான். இதுக்கு இதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது கூட பாருங்க, குழல் இனிது யாழ் இனிதுன்றாரு. இந்த குழல் யாழெல்லாம் வந்து பெரிய சப்தம்னு முடியாது, சவுண்டுன்னு முடியாது, அது பிளசன்ட் சவுண்டு தான், இனிமையான சப்தம் குழல் இதெல்லாம். அதனால தான் வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிதா. வள்ளுவர் காலத்தில் தோல் கருவிகளாக இருந்தது, அதை குறிப்பிடல அவர் தோல் கருவியை. இது இனிமேன் வாங்க, குழல் இனிமேன் வாங்க, யாழ் இனிமேன் வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இனிது அப்படின்ட்டு அது குழந்தைக்கு வராரு, குழந்தை குரல் அதோட இனிமையாக இருக்குதுன்னு. குழந்தை வந்து அழும்போது வந்தால் கொஞ்சம் இருக்கலாம், அது கூட அன்பு கொண்டு பார்க்கும்போது அது அழுகுறது கூட ஒன்று அசிங்கமாக, அதை ஒரு சப்தம் மாதிரி இருக்க இனிமை தான் இருக்கும் அதில் கூட. அது ஒரு தெலுங்கு டைரக்டர் குழந்தை அழுகும் போதே அந்த அழுகிற ஓசைக்கு ஒரு பாடல் ஒன்று பண்ணார் இளையராஜா கே மகாதவனை வச்சு ஒரு படத்தில், கே வி விஸ்வநாத்ன் நினைக்கிறேன், சங்கராபரன் எடுத்த ஒரு என்ன சொன்ன வந்தேன்னா, அந்த பிளசன்ட் மியூசிக் சவுண்ட் இந்த இனிமையான ஓசை தான் வந்து இசை என்ற செய்தி. இந்த இசைக்கு வந்து இப்போ நிறைய இசைக்குது, இப்போது கிளாசிக்கல்ன்றவங்க, இந்துஸ்தானின்றாங்க, அரபிக்ன்றாங்க, என்னென்னமோ அவங்களாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமும் வந்து அதுவும் வந்து கடல் போலன்னுவாங்க. நான் ஒரு இடத்துல ஆங்கில கவிதையில் போயிட்டேன், கவிதை கலை வந்து கடல்பா, இசைக்கலையை வந்து வானோன்னு சொல்லிட்டேன். கவிதை அந்த இலக்கியம் வந்து கடல் போல, கவிதை கலைன்னு வச்சுக்க குறிப்பா, ஏன்னா இசை வந்து வானம் போலன் அதோட மிகுந்தியானது அப்படின்னு நான் எழுதினா அவர் பெருசாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் 6 மணி கற்றுக்க போய் என்னால் முடியாத என் மண்டைக்கு ஏறலன்னுவாங்க, மர மண்டைக்கு, அதனால விட்டுட்டேன். அந்த பேபிலோனியா அதை இன்னைக்கு இரான்னு, அதில் 1400 வருஷத்துக்கு முன்னாலே நொட்டேஷனுன்னுவாங்க. ஆனால் அந்த இசைக்கு வந்து ஒரு வடிவம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 கோடு ஒரு 5 கோடுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோடு இருக்குது கணக்கு, அதெல்லாம் நான் அதில் போகிறவங்க இல்லை, இருந்தாலும் சொல்ல வந்தேன். ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு மேலே எழுதுவாங்க, ஏபிசிடியில் எழுதலாம், அதனால் அவங்க புரிஞ்ச பிரெஞ்சிலையோ இங்கிலீஷ்லேயோ, இல்லை தமிழில் கூட எழுதணும்னா பயிற்சி இருந்தாக்கா பெரியராஜா சார் அது மாதிரி ஒரு 10 பேர்னாக்கா தமிழில் கூட எழுதிக்கலாம் குறிப்பு. ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க, வேறு மொழியிலையும் எழுதிக்கிறாங்க அது கோடு மேலே. அதில் அனுகூலம் என்னடானா, அது என்ன சொல்லனா, 1400 வருஷம் இயேசுக்கு முந்தி பிசி அப்படின்னா 3400 வருஷம் முன்னாடியே பேபிலோனியில் இன்றைய இராகில் அந்த நொட்டேஷன் அப்படின்னா இசைக்கு அந்த என்ன சொல்றீங்க ஒரு பாடத்துக்கான முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நொட்டேஷன் அது இருக்குது, ஆதாரம் கட்சி இருக்குது. சமீபமாக 16வது நூற்றாண்டுலேருந்து நல்ல வளர்ச்சி பெற்று குறிப்பாக யூரோப்பு, ஐரோப்பான்ற அந்த கண்டம், அந்த யூரோப் கான்டினென்ட்ல நிறைய மேற்கட்சியை செய்கிறோம். அதுக்கு நொட்டேஷன் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க, அதை ஸ்டாப் நொட்டேஷன்ன்றாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, இங்கே 2-3 புத்தகம் கூட இருக்குது, இப்படி கோடு போட்டிருக்கோம், அந்த கோடு மேலே எழுதினு போவாங்க. அதில் என்ன அனுகூலம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்றதெல்லாம் இசை ஏதோ வடிவம் நம்ம சொல்கிறத வந்து இங்கேருந்து அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ இங்கே ஏதோ ஒரு உலகத்தில் மூலையில் இருக்கவனுக்கு அது அவனுக்கு ஒரு 12 மணி நேரம் கத்தி கத்தி சொல்லி தந்தால் கூட எட்டாது அதே தொழில் இருக்கவனுக்கு. இந்த நொட்டேஷன் தந்துட்டாக்கா அதை பார்த்தவொன்னே அப்படியே வாசித்துடுவான். இப்போ புரியற மாதிரி சொன்னால் இளையராஜா பூங்காற்ற திரும்பமாக பாடலை இப்படி ஒரு பேப்பரில் எழுதி அனுப்பிட்டாருன்னா அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ லைட்டாக போட்டு அந்த கோடு போட்டு வச்சிருப்பார். அது பார்த்துருக்கேன் நான், அவர் எழுதி வந்து பார்த்துருக்கேன். அதில் எழுதி அனுப்பிவிட்டாரோ வச்சுக்கோ, போஸ்டர்லையோ இல்லைனா மெயில் போட்டோ பிடிச்சேன். அதை ஆப்பிரிக்காலேயோ லண்டன்லேயோ ஜெர்மனிலேயோ எங்கேயோ இருக்க ஒருத்தன் இந்த இது சொல்கிறான் ட்ரினிட்டிக்காரன் இப்படி வச்சவொடனே இது இவன் கிட்டார்காரன் இவன் ஃப்ளூட்காரன் இவன் இவன்கிட்ட அவங்க பிரிச்சுக்கணும் எத்தனை பேர் ஒன்றுனா தான் கீழே குறிப்பு தரலாம் உக்காதுன்னு இப்படின் கை காட்டினவொடனே இவர் என்ன நினச்சாரோ அதை அங்கே வாசிப்பான். இவர் இங்கே இப்படி உக்காந்தே இருப்பார் கேட்பார். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் அவன் என்ன வாசிப்பானா, பாடல் இருக்காது ஒன்றுமே இருக்காது, அந்த இசை வந்து இதில் ஒன்றுமே எழுத்து இருக்காது, ஆனால் அது வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஷார்ப்பாக அதை பிரிச்சுருக்காங்க. அந்த சிப்பனின்றாங்களே அது கூட அப்படி தான், அது என்ன ராகம் அது எப்படி போகுது என்னென்ன ஆகுதுன்றது அவ்வளோவும் வந்து அந்த கோடு மேலேயே அவங்க பண்ணுறாங்க. கடைசியாக சின்ன தகவல் தவிர, அந்த தன்ராஜ் மாஸ்டர்னு ஒருத்திருந்தார், அவர் இந்த வெஸ்டர்ன் நொட்டேஷன் ஸ்டாப் நொட்டேஷன் நொட்டேஷனில் தரோம் அப்படின்னா மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர்கிட்ட தான் இளையராஜா, அது இளையராஜாவுடைய குருநாதர், இதை இங்கே கர்நாடகத்தில் இருந்த அவர், கட்சியில் ஹாரி ஜெயராஜிலிருந்து ஏஆர் ரஹ்மான் மட்டும் அந்த நொட்டேஷன்ஸுக்கு கற்றுருக்காங்க. இப்போ அதுக்கான நிறைய பள்ளிகள் இது இருக்குது, அது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். லண்டனில் 3 வருஷம் இருக்குது,
கமலாசனுடைய மக கூட லண்டன்ல போய் பச்சிண்டா கேள்விப்பட்டா அது அனுகூலம் என்னடானா, உலகத்துல எந்த மூளைக்கும் நீ எழுதி அனுப்பிட்டீனா ஒரு சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவே நீங்க உட்காந்து இருந்தா அங்க ஏங்கி அதை சரியா நீ என்ன நினைச்சியோ நீ எழுதிருக்கோ அந்த இதை தந்துருவாங்க. என்ன மாதிரி இசை உதாரணம் இங்கிட்டு ஒரு இசை நீ தந்துருந்தீனா நீ எழுதிருந்தீங்கன்னா நீ எழுதிதான் உட்காந்து சொல்லுவ மாட்ட வாயில, ஆமா அதை தான் வாசிப்பாங்க. காரணம் அந்த அளவுக்கு கணக்கு இருக்குது, கணக்கு போட்டு அந்த அளவுக்கான மொழி அது சுருக்கமா புரியற மாதிரி சொல்லணும். ஷார்ட்ஹேண்ட் மாதிரி ஐ லவ் மியூசிக் ஷார்ட்ஹேண்ட்ல எழுதியிருப்பான். அது எந்த உலகத்துல எந்த மூலைக்கு அனுப்பலாம், அதை படிக்கிறவங்க வந்து ஐ லவ் ஷார்ட்ஹேண்ட் ஐ லவ் ஷார்ட்ஹேண்ட் உலகம் பூரா சொல்லுவாங்க. அங்கே இப்படி இப்படி நாலு கோடு பண்ணிருப்பாங்க ஷார்ட்ஹேண்ட் மொழி. அது பிட்மேன் ஒருத்தர் டெவலப் பண்ணுது அந்த மாதிரி தான் அந்த நோட்டேஷன். அதுல இந்த மாதிரியான மொழிக்கு வந்து சரிகமா இதுவா அந்த இந்த ராகமும் தோடி இந்த தாளம் என்னதான் விளக்குனா கூட சிம்பனி மாதிரி ஒரு பெரிய இதுக்கு வந்து அந்த நம்ம வடிவெல்லாம் ஒத்து வராது. இந்த ஸ்டாப் நோட்டேஷன் அப்படின்னா மேற்கத்திய இசை முறை சமீபத்தில் உள்ளது, மிக மிக இசைக்கு உருவானது, அது இதில் தேர்ச்சி பெறுறது மிகவும் நல்லது. வாய்ப்புக்கு நன்றி.